காலிலிருந்து நைட் வரைக்கும் இப்ப முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி கூட ரேடியோ ஒண்டிதான் ஒரே லைவ் மீடியமா இருந்தது. வேற எந்த மீடியம்லயும் வந்து இமீடியட்டா இப்ப சென்னை சிக்ஸ்ல வந்து ஒரு ஃபயர் ஆச்சு அப்படின்னா கூட You will have to go home and see TV la Sun News la potrupanga vera or news channel la potrupanga ana indiki ella medium me live aayiduchu like unga kaiyila irukra mobile la ellame theriyavandhuchu but indha medium innum survive aganum innum vandu stronger poganum appadina we need to reinvent and constantly change things that we do adhu dhaan namme inga pannit irukkom andha vagaila vandu first thing before I go to my show enna appadina ipo Big FM la irukra RJs appdin paatha naanga vandu mixture of like enna solradhu ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்களையும் வச்சு எங்கள் ஷோ பண்ணியிருக்கோம். அண்ட் எதுவுமே இல்லாமல் என்ன மாதிரி வந்தவங்களும் பிரபலமாக ஒரு பிளாட்ஃபார்மாக எங்கள் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அந்த வகையில் சரித்திரனில் ஆரம்பிச்சு செம்மியா மிருதில் அவங்க வந்து மிட் மார்னிங் ஷோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா அப்படின்றவங்க பிரபல பிஜேவாக இருந்து இன்னைக்கு பிகேபம்ல ஆர்ஜேவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ 2 இயர்ஸாக ஷோ பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் யூ கோ ஆன் டு த ஈவினிங் ஷோ. இது முன்னாடி நான் அந்த ஷோ வந்து April 14th முன்னாடி டேக் இட் ஈஸின்ற பேரில் பண்ணுறேன். டேக் இட் ஈஸின்ற ஷோ வந்து என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ரெண்டு ரீசன், ஒன்று என்னென்னா எனக்கு அதர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றனால ஐ மூவ்ட் ஆன் டு நைட் ஷோ கால் என்னோட ஷோவோட பேர் நைட் ஷோ. ஸோ இந்த ஷோ இவர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய வந்து குவஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டாங்க உங்கள் ஷோ அவர் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2-3 மாதமாக நான் என்ன பண்ணனோ அதோட ஒரு 10 டைம்ஸ் பெட்டராக பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் என்னோட ஷோ. ஸோ நைட் ஷோ அப்படின்ற இந்த ஷோ எதனால ஆரம்பித்தோம் ஏன் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு வி ஹேவ் அ ஸ்மால் பேக்ரவுண்ட் ஃபார் இட். நான் வந்து 7 இயர்ஸ் வந்து என்னோட 7th இயர் பிகேஃபார்மில் ஐ ஸ்டார்டட் டூயிங் த சேம் பிராங்க் ஷோ கிராஸ் டாக் அப்படின்ற ஷோ. அதுதான் வந்து உலக லெவலில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட். ஸோ அந்த கிராஸ் டாக் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் பண்ணுறது நிறுத்திட்டோம். ரீசன் வந்து பிரச்சனை அதே தான் அவருக்கு சொன்ன பிரச்சனைலாம் இல்லை. ஐ ஸ்டாப் அ ஷோ வென் இட் இஸ் அட் அ பீக்.